வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்கள் சாய்ஸ் வித் மீ தேவி ஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, குழந்தைகளுக்கு எந்த டைமில் எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பெற்றோரான நாம் யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக என் குழந்தை வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அதை சரியான டைமில் நம்ம கற்றுக் கொடுக்குறோமா இல்லைன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குழந்தைகளுக்கு எந்த டைமில் எந்த மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. வாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெற்றோர்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைல்டுக்கு எப்படி சைல்டுக்கு அவங்களோட டைம் எப்படி யூஸ் பண்ண வைக்கிறதுன்னு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கோம் இல்லை நம்ம ஸ்கூல்லேயே அவங்கள சேர்த்திருக்கோம் அப்படின்னா, அங்கேயே எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். எல்லா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் போது அதே சைல்டு ஸ்போர்ட்ஸுக்கும் போயிட்டுருக்கோம், மியூசிக்கும் போயிட்டுருக்கோம், ஹிந்தி கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து எந்தெந்த கிளாஸை பற்றி நம்ம கேள்விப்படுறோமோ நம்ம குழந்தைக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்ற லெவலில் அவங்கள ஃபுல்லாக பிஸியாக வச்சிடணும். இது ஏன் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு வளர்ப்பு நம்மளுக்கே டைம் இல்லாதனால அப்படி இருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஏதா ஒன்று அந்த குழந்தைக்கு அது குறையாக மாறிடுமா, நம்ம வந்து இந்த சான்சஸ் கொடுக்கல அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த லைஃப்பில் வந்து அது ஒரு ஏங்கி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் செட் ஆகிடுது. ஸோ இதை தான் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு குழந்தைக்கு எப்போவுமே டெவலப்மெண்ட் அப்படின்றது பல அனுபவங்களால் நடக்கும். ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் எப்போவுமே ஸ்லீப்பில் தான் நடக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் நல்ல டெவலப்மெண்ட் வரும். நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நேச்சுரலாக பிரெயின் ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா 10 to 12 மணி நேரம் மினிமம் தூக்கம் ரெகுலராக இருக்கணும். ரெகுலர் அப்படின்னும் போது அதே டைம் தூங்க போகிறது, அதே டைம் எழுந்திருக்கிறது. இந்த ஹேபிட்டே செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து முரட்டு குணம் வரலாம், பிடிவாத குணம் வரலாம், இதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இதனால் பர்சனாலிட்டியில் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். ஏன் அப்படின்னா, அந்த மன அழுத்தம் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஸ்லீப்பில் தான் ரிலாக்ஸ் ஆகும். அதே சமயத்தில் மூளையில் புது நரம்பியன்கள் உருவாகிறதும் அந்த டைமில் தான் நடக்கும். ஸோ இந்த புது நரம்பியன்கள் டெவலப் ஆனால் தான் லேர்னிங் நடக்கும்போது நரம்பியன்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நடக்கும், சினாப்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சினாப்சிங் அதே போல் உங்களுக்கு மைலினேஷன் அப்படின்றது செட் ஆகணும். குழந்தை வந்து எந்த விஷயம் புதுசாக கொடுத்தீங்கனாலும் அது வந்து விளையாட்டாக தான் அதை பார்க்கும், உடனே அதுக்குள்ளே ஓடி போயிடும். ஆனால் உடனே அதில் வந்து எக்ஸல் ஆவாங்க அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. பிகினிங்லேருந்தே இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏஜ் இன்அப்ரோப்ரியேட்டாக ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ஃபுல் டைம் நம்ம பிஸியாக வச்சுருந்தோம் அப்படின்னா சைல்டுக்கு வந்து அந்த டவுன் டைம் அப்படின்றது கிடையாது, அவங்களுக்கு வந்து போர்டம் இருக்காது, போர் அடிக்காது. இந்த போர் அடிக்காத குழந்தைக்கு சிந்தனை வளராது. போர் அடித்தாதான் புது ஆப்ஷன் தேடுவாங்க. தானாக அந்த போர் அடிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தேடல் உருவாகும். இந்த போர் அடித்தாதான் அந்த தேடல் வரும். நம்ம எப்போவுமே அவங்கள ஃபுல்லாக பிஸியாக வச்சுருக்கோம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஏதாவது ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் செய்கிறது, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக டைட்டாக வச்சுட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் கூட அவங்கள கிளாஸஸ்க்கு அனுப்பும்போது எல்லாமே வெளியேருந்து வரக்கூடிய லேர்னிங் இருந்து மன அழுத்தம் அதிகமாகும். சுயமாக வந்து செஞ்சு விளையாடி கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு செட் ஆகாமல் போகும். அது வந்து இன்ட்ரென்சிக் லேர்னிங்னு சொல்லுவோம். இன்ட்ரென்சிக் லேர்னிங்னா மூளைக்கு தேவையான விஷயத்தை அதுவே உருவாக்கி அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது, அது வந்து லேர்னிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அது இருந்தால் தான் அவங்க வந்து லைஃப்பில் வந்து பேலன்ஸ்டாக சாய்ஸஸ் எடுக்க முடியும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைல்டுக்கு நீங்கள் வந்து நிறைய ஃப்ரீ டைம் கொடுக்கணும். ஃப்ரீ டைம் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் கேட்டிங்கன்னா 1 மணி நேரமாவது இருக்கணும். அந்த ஃப்ரீ டைமில் எந்த ஒரு கேட்ஜெட்டும் இல்லாமல் அவங்களே ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு, முடிஞ்சால் வெளியே ஓடி விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னாலே என்ன ஆகும்னா, சுய அனுபவத்தில் அந்த குழந்தை வந்து நிறைய புது கேம்ஸ் உருவாக்கும். இது வந்து க்ரியேட்டிவ் திங்கிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயத்தில் இன்னோவேஷனுக்கு உண்டான பகுதிகளையுமே வந்து டெவலப் பண்ணிவிடும். இது போக பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கே ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப அவசியம். இப்போ ஸ்கூலில் வந்து மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கியிருந்தாங்கன்னா சின்ன குழந்தையாக இருந்தால் வந்து டீச்சர் விளையாடும் போது அதில் சரி பண்ணிக்கும். கொஞ்சம் பெரிய சைல்டாக இருந்தால் விளையாடும் போது அதில் இன்னொரு சொல்யூஷன் அவங்களே வந்து திங்க் பண்ணி பார்ப்பாங்க, இப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு. இதே டீனேஜராக இருந்தால் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நான் நாளைக்கு இது செய்ய போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு போவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு டவுன் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய அனுபவங்களை சரியானபடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இந்த போர்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன், போர் அடிக்க விடுங்க. குழந்தை வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லும்போது சரி கண்ணு நீங்கள் என்ன விளையாடணும்னு பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணி விடுங்க. போர்டம் அவன் போர் அடிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் ஃபோனை கொடுத்துடுறது, ஏதாவது ஒரு கேட்ஜெட் கொடுத்துறது பழக்கமாக வச்சிடாதீங்க. போர் அடிக்குது
அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்கள் விருப்பம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், கேட்ஜெட்ஸ் கொடுத்துடாதீங்க. இந்த போர்டம் இருக்கும்போது, போர் அடிக்கும்போது குழந்தையாக தானே ஆக்டிவிட்டீஸ் சூஸ் பண்ணும்போது பிரெயினில் நிறைய புது கனெக்ஷன்ஸ் உருவாகும். ஏற்கனவே சினாப்ஸ்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த சினாப்ஸ் அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மாதிரி, அது செட் ஆகும். இந்த புது சினாப்ஸ் செட் ஆகும்போது அந்த குழந்தை வந்து அந்த சினாப்ஸ், அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்டை செட் பண்ணும்போது புது அனுபவங்கள் கொடுத்து கொடுத்து அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அது மைலின் அப்படின்ற இன்னொரு ஒரு பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து அது மேலே டெவலப் ஆகும். இதெல்லாம் டெவலப் ஆனால் தான் முழுமையான லேர்னிங் நடக்கும். மற்றபடி அவங்களா இது செய்யலை அப்படின்னா லாங் டேர்மில் அந்த மைலின் இவ்வளோ ஈஸியாக நடக்காது. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இருக்கிறதுனால என்னோட சிம்பிள் ரிக்வெஸ்ட், இதை சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா சைல்டுக்கு ரெகுலர் ஸ்லீப், ஈட்டிங், விளையாட்டு, இது மூணுமே சரியானபடி பேலன்ஸ் பண்ணுங்கள். 1 or 2 கிளாஸஸ் நீங்கள் வந்து ஒரு 3 months ஒரு தடவை அனுப்பலாம். அந்த 3 months விட்டுட்டு சைல்டுக்கு உண்மையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க. எப்போவுமே சைல்டு பிஸியாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. விளையாட்டுக்கு டைம் இருக்கணும், போர் அடிக்கிறதுக்கு டைம் இருக்கணும், சுயசிந்தனைக்கு டைம் இருக்கணும், அதே சமயத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கணும். இது இருந்தது அப்படின்னா லாங் டேர்மில் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி கண்டிப்பாக டெவலப் ஆகும். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது பிரைடல் மேக்கப். ஸோ பொதுவாக வந்து நம்ம நிறைய பிரைடல் மேக்கப் பார்த்துருக்கோம். சவுத் இந்தியனோட பிரைடல் மேக்கப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம பார்க்க போறது நார்த் இந்தியனோட பிரைடல் மேக்கப், அதிலும் குறிப்பாக ராஜஸ்தானி ஸ்டைலில் இருக்க போது. வாங்க, நம்ம பிரைடல் மேக்கப்க்கும் ராஜஸ்தானிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்து இவங்களோட இதுக்கு ஃபேஸோட காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எனி காம்பாக்ட் ஆர் எல்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் பவுடர். அவங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து காம்பாக்ட் போட்டாச்சு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட காஸ்டியூம் வந்து ஒரு மல்டி கலர் காஸ்டியூம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து ஐ ஷேடோ கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? ஸோ அவங்களோட லாங் ஸ்கர்ட் வந்து க்ரீன் கலர் இருக்கிறதுனால நீங்கள் க்ரீன் கலர். ஸோ சிங்கிள் கலர் தான் அப்ளை பண்ண போறீங்களா இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் மல்டி கலர்? அவங்களோட காஸ்டியூம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ
இந்த ஐ ஷேடோ வந்து நீங்க இந்த ஐப்ரோ லெவலுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறீங்க. எஸ். ஸோ ஐ மேக் ஓவர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஐ ஷேட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. பிங்க் க்ரீன் கோல்டு காம்பினேஷனில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் நம்ம வந்து அவங்க பிளஷ். ஓகே. லஷ்ஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? லிப் கலர்.
ஸோ லிப் கலர் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெட் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அடுத்து என்ன மேம் பண்ணுவோம்? பிந்தி பண்ணிட்டு நம்ம ஃபைனல் அவ்வளோதான் இல்லைங்களா? ராஜஸ்தான் ஆக்சுவலாக அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து ரொம்ப கிராண்டான ஒரு காஸ்ட்யூம் அண்ட் தென் மேக் ஓவரும் ஹெவியான மேக்கப். ஸோ அதில் வந்து அகெயின் பூ வச்சு கொடுத்தோன்னா அந்த சவுத் இந்தியனோட டச் வந்துடும். ஓகே. ஸோ அதுக்காக அவங்களோட காஸ்ட்யூம்க்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம வந்து சாட்டன் ரிப்பன் வச்சு இந்த காம்பினேஷன் கொடுக்குறோம். ஒரு ஒரு பிளேட்லையும் வந்து ஆமாம் ஒரு ஒரு கலர். ஸோ இதில் வந்து கோல்டன் அண்ட் தென் பிங்க் காம்பினேஷனில் கொடுக்குறோம். ஓகே. கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் மேம்? நெக்ஸ்ட் நம்மளோட அவங்களோட ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு. ஓகே. ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக தான் அதுவும் ஆப்வியஸாக போடுவீங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மேம். ராஜஸ்தான் பிரைடல் மேக்கப் இப்போ லாஸ்டான ப்ராசஸ் என்ன மேம்? லாஸ்ட்டாக இவங்க அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட காஸ்ட்யூம் செட் பண்ணணும் தலையிலேருந்து. ஸோ இப்போ நத்து வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இல்லைங்களா?
ஸோ வந்து ராஜஸ்தான் பிரைடல் மேக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரொம்ப பிரைட்டான மேக்கப்பாக தான் இருக்கு. அவங்களோட காஸ்ட்யூம் ஆகட்டும், இல்லை ஹேர்டூவில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிப்பன் கலர்ஸ் ஆகட்டும், வந்து நல்லா பிரைட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது.